குருப்யோ நமஹ பிரேயர் ஐந்து கரத்தனை யானே முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை சரஸ்வதியே துணை செய்கோவாய் நீ ஸ்ரீ சரஸ்வதியே துணை செய்கோவாய் நீ ஸ்ரீ சரஸ்வதியே வேதம் நல் தழைத்தோ பூவை வேதம் நல் தழைத்தோ
அருகில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பொன்னான மாலை வணக்கம். குமாரி ஹிதா ஸ்ரீ வி என் பெற்றோர் திரு வெங்கடேஷ் டி மற்றும் திருமதி சவிதா வெங்கடேஷ் சார்பிலும், குமாரி எஸ் ஸ்வேதா என் பெற்றோர் திரு எஸ் ஸ்ரீனிவாசன் மற்றும் திருமதி ஆர் ஜெயந்தி சார்பிலும், குமாரி பி ஸ்ரீ மகாலட்சுமி என் பெற்றோர் திரு ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் திருமதி சிந்து சார்பிலும், குமாரி டி ஜாஸ்ரீவச்சா என் பெற்றோர் திரு ஜே தீனதயாளன் மற்றும் திருமதி டி ராஜாமணி சார்பிலும் மற்றும் ஸ்ரீ திவ்யா நாட்டியாலயா சார்பிலும் உங்கள் அனைவரும் எனது இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். இன்றைய அரங்கேற்றத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு நீலனரசு, இன்றைய பரதநாட்டிய நிகழ்ச்சியில் முதலாக வருவது புஷ்பாஞ்சலி, தொடர்ந்து கணேச கௌத்துவம் மற்றும் அலாரிப்பு. கணேச கௌத்துவம் மூலம் முழுமுதற் கடவுளாகிய விநாயகரை துதித்து, பின் இதர தெய்வங்கள் குரு மற்றும் பெரியோர்களின் ஆசியை பெறும் வகையில் அஞ்சலி ஹஸ்தம் மூலம் திசிர அலாரிப்பு அமையப்பெறும். இதற்கு வாச்சஸ்பதி ராகத்தில் அமைந்த அருணகிரிநாதரின் திருப்புகழை கேட்டும் பார்த்தும் ரசிக்கலாம். கைத்தல நீரை கனி அப்பா மோடவள் போரே, கப்பிய கரிமோக நடி பேணி. கைத்தல நீரை கனி அப்பா மோடவள் போரே, கப்பிய கரிமோக நடி பேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகமென வினை கடித்தேகும். கைத்தல நிறை கணி அப்பா மோடவள் போரி, கப்பிக கரிமுக நடி பேணி. கற்றிடும் அழியவர் புத்தியில் உரைபவர், கற்பகமென வினை கடித்தேகும். மத்தமும் மதியமும் புத்திடும் அரண் மகன், மற்பொருள் திரள் புய மஜயானை. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன், மற்பொருள் திரள் புய மஜயானை. மத்தமும் மயிரனை உச்சமி புதல்வனை, மட்டவிழ் மலர் கொடு பழிவே. கணபதி கௌதுவம் கற்றவர் வீர
श्रीमती जयलक्ष्मी वेंकटेशन श्री दिव्या नाट्यालयावें निर्वनर आवार नाट्यत्तिल डिप्लोमा पट्टम वैत्तिरिक्कुम इवरन भरतनाट्य अरंगेट्रम तनद पदिनेंदायवद वयदिल गुरु लेट श्रीमती नीला बालसुब्रमण्यन अवर्गलें कर्पित्तल मत्रुम पोशनयिल नडैपेट्रदु पिन श्रीमती सबरी स्वामिनाथन मत्रुम श्रीमती सम्युक्ता वरदराजन अवर्गलें मेर्पारवयिल पयिन्रार इसै ज्ञानम ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மியின் ரத்தத்தில் ஓடும் பொருள் என்பதற்கு ஆதாரங்கள் பல உள்ளன. குறிப்பாக இவர்களின் தகப்பனார் லேட் ஸ்ரீ சந்திரசேகர் அவர்கள் இசைஞானி இளையராஜாவின் இசைக்குழுவில் லீட் சிங்கராக திகழ்ந்தார். லேட் ஸ்ரீ சந்திரபாபு அவர்களின் பாடல்களை பாடுவதற்கு பெயர் பெற்றார். மேலும் ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி சென்ட் ஆன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெருங்கலத்தூர் சென்னை, சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை மற்றும் விவேகானந்தா ஸ்கூல் கள்ளக்குறிச்சியில் நடன பயிற்சியாளராக பணிபுரிந்தார். 100-க்கும் மேலான மாணவ மாணவிகளுக்கு ஸ்ரீ திவ்யா நாட்டியாலயாவில் சலங்கை பூஜை நிறைவேறியுள்ளன. ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி வெங்கடேசன் ஸ்ரீ அன்னமையரின் வம்சாவளியைச் சார்ந்த ஸ்ரீமதி மீனலோச்சனி அவர்களின் ராமானுஜர் விருது, லயன்ஸ் கிளப் குரோம்பேட்டன் பெஸ்ட் டான்ஸ் டீச்சர் விருது என பல விருதுகள் பெற்றுள்ளார். மேலும் 300 மாணவ மாணவிகளுடன் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தின் போது நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்.
ஆட்சியர் கரங்களால் முதல் பரிசு பெற்றுள்ளார் என்பது பாராட்டத்தக்க விஷயம். குரு ஸ்ரீமதி ஜெயலட்சுமி அவர்களுக்கு எப்பொழுதும் பக்கபலமாக திகழ்வது அவர்களின் கணவர் திரு ஜே வெங்கடேசன் அவர்கள், இவர்களின் மகன் வி ஹரிஹரன் மற்றும் மருமகள் தனுஜா, மகள் திவ்யா மற்றும் மருமகன் பரத்வாஜ், சகோதரர் திரு ஜெயக்குமார் மற்றும் சகோதரி திருமதி அபிராமி கண்ணன். அடுத்ததாக ஜதீஸ்வரன். இது ஒரு நிறுத்த பிரதான உருப்படியாகும். ஜதி கோர்வைகளை ஆதாரமாக கொண்டு அமைவதால் இதற்கு ஜதீஸ்வரம் என காரணப்பெயர் ஏற்பட்டது. இதற்கு சாகித்யம் இல்லை. ஜதிகளும் கோர்வைகளும் ஸ்வரங்களுடன் கோர்க்கப்பட்டுள்ளது. ஹம்சநாத ராகத்திலும் ரூபக தாளத்திலும் இடம்பெறும் இன்றைய ஜதீஸ்வரம் ஸ்ரீ பக்கிரி சுவாமி பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டுள்ளது. சாணி பாம பாமரே தோம் த ரீ த ஜம் கிடத்த கத க த ஜம் த ரீ த ஜம் தக்க ரீ த ஜம் த ரீ த ஜம் தக்க ரீ த ஜம் த ரீ த ஜம் தக்க ஜம் தத்த ரீ தக்க ஜம் தக்க ஜம் த ரீ த ஜம் தக்க ஜம் தத்த ரீ தக்க ஜம் தக்க ஜம் த ரீ த ஜம் தக்க ஜம் தத்த ரீ தக்க ஜம் தக்க ஜம் த ரீ த ஜம் தக்க ஜம் தத்த ரீ தக்க ஜம் தாரி த ஜம் தக்க நம் தரி தத்த ரீ த ஜம் தக்க நம் தாரி த ஜம் தக்க நக்க ஜம் தத்த ரீ த ஜம் தக்க நக்க ஜம் தக்க த தி கு த த தி தா கிட்ட தக்க தரி கிடத்தோம் த தி தா கிட்ட தக்க தரி கிடத்தோம் த தி தா கிட்ட தக்க தரி கிடத்தோம் சாணி பாம பாம பாணி சாணி
ஹார்டியஸ்ட் வெல்கம் டு ஸ்ரீ நீலநரசு, ஸ்ரீமதி சம்யுக்தா வரதராஜன் அண்ட் ஸ்ரீமதி சுஜாதா முரரி. நவ் லெட் அஸ் லுக் அப் த ஸ்டார்ஸ் ஆஃப் டுடே ஷோ. ஓவிங் டு டைம் கிரன்ச் ஐல் இன்ட்ரடியூஸ் டூ ஃபார் நவ் அண்ட் டூ ஆஃப்டர் தி சப்தம் இஸ் கம்ப்ளீட்டட். குமாரி ஹிதா ஸ்ரீ பி இஸ் அ கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் ஜெயின் பப்ளிக் ஸ்கூல், சென்னை. ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மிஸ்டர் வெங்கடேஷ் டி அண்ட் மிஸ்ஸஸ் சவிதா வெங்கடேஷ். பிசைட்ஸ் பரதநாட்டியம், ஷீ இஸ் ஹைலி டேலண்டட் இன் ஸ்போர்ட்ஸ், யோகா அண்ட் பெயிண்டிங் அண்ட் இஸ் பேஷனேட் அபவுட் ரீடிங் புக்ஸ் ஆஸ் வெல். ஷீ ஸ்டார்டட் லேர்னிங் பரதநாட்டியம் அட் ஏஜ் ஆஃப் 7 அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஸ்ரீமதி விமலா சதீஷ் அண்ட் மிஸ் மகாலட்சுமி ராஜாராம் அண்ட் கரண்ட்லி இஸ் அண்டர் த கேர் அண்ட் டியூட்டிலேஜ் ஆஃப் குரு ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி வெங்கடேசன். ஷீ ஹேஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம்ட் பரதநாட்டியம் இன் வேரியஸ் டெம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன் ஹர் ஸ்கூல் ஆனுவல் டேஸ் ஆஸ் வெல். குமாரி எஸ் ஸ்வேதா இஸ் ஸ்டடிங் இன் கிளாஸ் 10 இன் SCS மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் மிஸ்டர் எஸ் ஸ்ரீனிவாசன் அண்ட் மிஸ்ஸஸ் ஆர் ஜெயந்தி. ஷீ ஹேஸ் பீன் லேர்னிங் பரதநாட்டியம் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ் அண்டர் த கேர் அண்ட் கைடன்ஸ் ஆஃப் குரு ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி வெங்கடேசன். ஷீ ஹேஸ் ஃபினிஷ்ட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் கோர்சஸ் இன் ஹிந்தி. ஷீ இஸ் ஆல்சோ அ பேட்மிண்டன் பிளேயர். ஷீ ஹேஸ் அ ஃப்ளேர் ஃபார் ட்ராயிங் அண்ட் ஹாஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட் இன் மெனி காம்படிஷன்ஸ் அண்ட் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் அட் ஹர் ஸ்கூல். அடுத்து நாம் பார்க்க போவது சப்தம். இதில் நிருத்தம் மற்றும் நிருத்தியம் மட்டுமில்லாமல் அபிநயமும் இடம்பெறும். பொதுவாக சப்தம் கடவுளையோ அல்லது ஓர் அரசனையோ புகழ்ந்து பாடுவதாக அமைந்திருக்கும். ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷரக்ஷ மகாபாஹோ சாஸ்திரே துப்யம் நமோ நம சுவாமியே சரணமையப்பா. இன்றைய சப்தம் ஐயப்பனின் மகிமையையும் அவரது லீலைகளையும் பற்றியது. இந்த சப்தம் ராகமாளிகை மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் கலைமாமணி திருமதி கௌரி ராஜகோபால் அவர்களால் இயற்றப்பட்டுள்ளது. தத்தையாத்தை தக்கதாத்தை தக்கதாம் தளங்குதோம் தத்ருடதோம் தாக்கணம் தரி தீணு தக்க திமி தானு தக்க தீணு தக்க தக்க தக்கிட தக்கத்தை தக்கதாம் சபரி சகல உயிரை காக்கும் சீல சபரிமலையில் வாழும் ஐயன் சகல உயிரை காக்கும் சீல சரண கமலோ பணியும் அன்ப சஞ்சலங்கள் தீர்ப்பவர் சரண கமலோ பணியும் அன்ப சஞ்சலம் பணியும் அன்பர் சஞ்சலங்கள் தீர்ப்பவன் சரண கமலம் பணியும் அன்பர் சஞ்சலங்கள் தீர்ப்பவன் சரண கமலம் பணியும் அன்பர் சஞ்சலங்கள் தீர்ப்பவன் சரண கமலம் பணியும் சஞ்சலங்கள்
தீர்த்தபாலன் இருமுடியை சுமந்த தீன குருவின் பொருளை தீர்த்தபாலன் இருமுடியை சுமந்த தீரன் கொடிய மகிஷியை மாய்த்த தீரன் படிய விரதம் காத்தவன் பாலமணி கண்டன் பந்தள நாட்டில் ராஜகுமாரன் பம்பை கரையின் பாலமணி கண்டன் பந்தள நாட்டில் ராஜகுமாரன் காந்தமலை தன்னில் ஜோதிஸ்வரூபன் சபரிமலை தன்னில் சுவாமி புனையப்பன் காந்தமலை தன்னில் ஜோதிஸ்வரூபன் சபரிமலை தன்னில் சுவாமி புனையப்பன் பம்பை கரையில் பாலமணி கண்ணன் பந்தள நாட்டில் ராஜகுமாரன் பம்பை கரையில் பாலமணி கண்ணன் பந்தள நாட்டில் ராஜகுமாரன் காந்தமலை தன்னில் ஜோதிஸ்வரூபன் சபரிமலை தன்னில் சுவாமி பொன்னையப்பன் சுவாமி Kumari B. Sri Mahalakshmi is the daughter of Mr. R. Balasubramanian
and Mrs. Sindhu. She is currently in Standard 10, studying at Shiksha Matriculation Higher Secondary School. She has been learning Bharatanatyam for the past 7 years from Guru Srimati Jayalakshmi Venkatesan. Besides dance, she is also interested in vocal music. She is an active participant of dance, oratorical and music programs conducted by her school. During festival times every year, she regularly gives dance performances across various temples as well. She has also won several accolades in academics. Kumari D. Jashri Vatsha is the daughter of Mr. J. Deenadayalan and Mrs. D. Rajamani. She is studying in class 10 in Wales Vidyashram. She has been learning Bharatanatyam since 2014 at Sri Divya Natyalaya. She is keenly interested in classical dance, vocal music and playing badminton. She has also performed at various temples during the occasion of Navaratri every year. She balances both dance and academics together with perfection. Ella Bharatanatya nigazhchigalilum mani magudamaga amaivathu varnam. Idil nrittam, nrittyam matrum natyam moondrum kalandirukkum. Ivai bhaktiyai patriyo alladhu shringarathai patriyo amaindirukkum. Varnathai purvangam, uttarangam என இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். பூர்வாங்கத்தில் பல்லவி, அனுபல்லவி, சிட்டைஸ்வரம் மற்றும் ஸ்வர சாகித்யம் இடம்பெறும். உத்தராங்கத்தில் சரணம் மற்றும் ஸ்வரங்களும் அதற்கு சாகித்யமும் இடம்பெறும். இன்று நமது நாட்டிய தாரகைகள் எடுத்திருக்கும் வர்ணம் சீதாராமா. இதில் இராமாயணம் முழுவதும் சுருக்கமாக பார்க்கலாம். குறிப்பாக சீதா கல்யாணம் சஞ்சாரி பாவமாக அனுபவிக்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. இன்றைய வர்ணம் தோடி ராகத்திலும் ஆதி தாளத்திலும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ எஸ் நாராயண ஐயர் அவர்களால் இயற்றப்பட்டுள்ளது. வாருங்கள், அனைவரும் ரசிப்போம் இன்றைய வர்ணத்தை. Sita கஜம் சரி கிட்ட சி த கண கஜம் சரி கிட்ட சி த கண கஜம் சரி கிட்ட சி த கண கஜம் சரி கிட்ட சி தக்கணக்கஜம் 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 சரி கிட்ட சி தக்கணக்க சரி கிட்ட சி தக்கணக்க சரி கிட்ட சி தக்கணக்க சரி கிட்ட தக்கணக்க சரி கிட்ட தி தக்கணக்க ஜம் சரி கிட்ட தக்க தி தக்கணக்க ஜம் சரி கிட்ட தக்க தி தக்கணக்க ஜம் சரி கிட்ட தக்க தக்கணக்க ஜம் தி தக்கணக்க ஜம் தஜம் தஜம் தா கிடத்த கதறி விடுத்தோம் தஜம் தஜம் தா கிடத்த கதறி விடுத்தோம் தஜம் தஜம் தா கிடத்த கதறி விடுத்தோம் சீதா Yeah.
कता रिंगिण तो ता कुतण कुतक तण कुकिण कुतक तो ता कुतण कुतक तण कुकिण कुतक तो ता कुतण कुतक तण कुकिण कुतक ता कुतण कुतण कुकिण कुतदी सदी कड़दक तर गड़तो सदी सदी कड़दक तर गड़तो सदी सदी कड़दक तर गड़तो ता कुतण कुतण कुकिण कुतदी सदी कड़दक तर गड़तो सदी सदी कड़दक तर गड़तो सदी सदी कड़दक तर गड़तो ता कुतण कुतण कुकिण कुतदी सदी कड़दक तर गड़तो सदी सदी कड़दक तर गड़तो सदी सदी कड़दक तर गड़तो तर गड़तो तर गड़तो ता தருகிடதோம் தருகிடதோம் த தருகிடதோம் தருகிடதோம் தக்க ஜோனு
தட்டது சடங்கு தக்கிட்ட தத்தை ததிமி தகஜணு தகஜணு தத்தி தக்கிட்டது தடங்கு தக்கிட 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 தத்தி தடங்கு தினத தத்தி தடங்கு தினத தத்தி தடங்கு தினத தத்தி திருடதோம் த தத்தி திருடதோம் த தத்தி திருடதோம் தரிதா
ta kata jam tarita dim na dim na ta kata kana dim ta kata jam ta jam dit ta jam ta jam dit ta dim dim ta dim dim ta dim dim tridom ta tridom ta tridom dim na dim na tom ta kana dim ta ta jam ta jam dit ta jam ta jam dit ta dim dim ta dim dim ta dim dim tridom ta tridom ta tridom dim na dim na tom ta kana dim ta jam ta jam dit ta jam ta jam dit ta dim dim ta dim dim ta dim dim tridom ta tridom ta tridom ta sa na Done.
ஆஹா, இன்றைய வர்ணத்தில் வர்ணஜாலம் காட்டியிருந்தார்கள் இன்றைய நடனமணிகள். அனைவரும் நன்கு ரசித்திருப்பீர்கள் என எண்ணுகிறேன். நாட்டிய மணிகள் உடைமாற்றம் செய்த பின் நிகழ்ச்சி தொடரும். Meanwhile, let me introduce today's orchestra. Rendering music with their mesmerizing voices are the Ashoknagar sisters, Selvi R. Premalata and Srimati Malini Kumar. Selvi R. Premalata and Srimati Malini Kumar, both postgraduates in music, are the disciples of Kalaimamani A.P. Komala for the past 25 plus years. They were trained in Carnatic music by Srimati R. Vedavalli and Srimati Rukmani Ramani. They have learnt Tevaram and Tirupugal from Dharmapuram Swami Dandapani. They are regular performers in the All India Radio Chennai, and they have given music performances in other leading television channels. They have also given performances in the Indian Fine Arts and Tamil Isai Sangam and in various other temples across Tamil Nadu. It is incredible to note that both have passionately been singing for dance performances of different institutions for nearly 3 decades. They have received several awards and titles from various organizations. The prime honors among them are Isai Mamani, awarded by the Chennai Kalibari Trust; Tevara Isai Mani by Arul Neri Mandram, London; leading music director and tele artist Sri Mohan Vaidya conferred upon them the title Ashoknagar Sisters. Keeping up the rhythm on his mridangam is Nagai Sri S. Narayanan. Sri S. Narayanan hails from a musical family. His mother, Srimati N. S. Rajam, a lady mridangist, is the first guru for Narayanan, and he is the nephew of late flute Dr. N. Ramani. He had his initial training under Srimushnam V. Raja Rao for more than 10 years and later had his advanced training under Guru Karaikudi R. Mani, mridangam master. He has accompanied many top-ranking Bharatanatyam dancers and toured almost all places in India and abroad. He is also a graded artist of AAR Chennai, and he is also the Asthana Vidwan of Sri Kanchi Kamakoti Peetam. In the year 2008, he was awarded the Best Mridangist Award by VDS Arts Academy, Chennai. He was also awarded the Guru Karaikudi Mani Award for Mridangam by Karthik Finance in the year 2018. Melodiously guiding the swaras on the violin is Shri K.R. Suresh. Shri K.R. Suresh also hails from a family of musicians, and he is none other than the brother-in-law of Shri Narayanan. He had his initial training from his uncle, Shri V.K. Venkat Ramanujam of Banaras, and also studied in Tamil Nadu Music College. He had his advanced training under Guru Sangeetha Kalanidhi M. Chandrasekaran. He has accompanied many well-known Bharatanatyam dancers and has also toured on performances both in India and abroad. Adding a modern touch for the age-old art with his keyboard is Nadakala Sirondmani, Shri R. Omkarnath. Also belonging to the artistic family, Shri R. Omkarnath is the elder brother of Srimati Samyukta Varadarajan, our chief guest. He has been playing keyboard for the past 30 years. He also plays many other instruments like the tabla, harmonium, bulbul tara, etc. He is known for playing memorable old film songs from both Hindi and Tamil movies. Apart from music, Shri Omkarnath was also the national champion in carom for 12 years and represented Pallavan Transport Corporation, the company which he served between 1975 and 1988. After retirement, he began to train youngsters in carom at the Triplicane Gymkhana and Triplicane Cosmopolitan Club. And finally, I am BMS Sainath here, performing Nattuangam and comparing for today's evening. A few words about our Sainath, one of the senior most students of Sri Varnisa Kalalaya. Sainath, who is doing the Nattuangam and compare, is working at Lawson and Toubro Infotech. He has been learning Bharatanatyam right from the tender age of 4.
is a regular participant of all the programs and dance dramas of Sri Varnisa Kalalaya. He has achieved several laurels in the field of Bharatanatyam, and to highlight a few, he was awarded with the title Bharatanatya Chudar by South Indian Social and Cultural Association, and he also has completed 8th grade in Bharatanatyam from Annamalai University and passed with distinction. He is also an active member of the cultural committee at his office and has given performances as well as contributes with cultural activities conducted. Apart from this, Sainath also plays the Sri part, Leelavati, in the Prahlada Charitram Bhagavata Mela held at his native place, Theperumanallur, every year on Narasimha Jayanti. Going to London to pursue his higher studies next month. நல்ல இசை விருந்து செவிகளுக்கு இப்பொழுது சிறிது அளிக்கப்படும். Thank you.
இப்பொழுது நாம் பார்க்கப் போவது பதங்கள். பண்டைய காலத்தில் பொதுவாக பதங்கள் நாயகன் நாயகி அல்லது சகியை பற்றி பாடுவதாக அமைந்திருக்கும். ஆனால் தற்போது பலரும் பக்திபாவ கீர்த்தனங்களே பெரும்பாலும் ஆடப்படுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாக மூலாதாரமாய் எனும் விருத்தத்துடன் தொடங்கி தொடர்ந்து அற்புத நர்த்தனம் எனும் பதம் ஆனைமுகன் ஐங்கரனின் அழகிய ஆட்டத்தை போற்றுவது போல் அமைந்திருக்கும் இப்பாடலை அபிநயிக்க வருகிறாள் குமாரி ஸ்ரீ மகாலட்சுமி. ராகம் கம்பீர நாட்டை தாளமாதி இயற்றியவர் கலைமாமணி மதுரை ஸ்ரீயா முரளிதரன் அவர்கள். மூலாதாரமே
அடுத்து வரும் கீர்த்தனம் ஆடும் சிதம்பரமோ. குமாரி ஹிதாஸ்ரீ தேர்ந்தெடுத்திருக்கும் இப்பதம் நடனத்தின் அதிபதியான நடராஜ பெருமானை பற்றியது. நடேசன் 5 தலங்களில் திருநடனம் புரிந்ததாக ஐதீகம். இவை பஞ்சசபை ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கனகசபை சிதம்பரம், ரஜதசபை மதுரை, தாமிரச்சபை திருநெல்வேலி, இரத்தினச்சபை திருவாலங்காடு மற்றும் சித்திரசபை திருக்குற்றாலம். பெஹாகிராகத்திலும் ஆதிதாளத்திலும் அமைந்திருக்கும் இவ்வெழில்மிகு பாடலை இயற்றியவர் திரு கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள். ஆடும் சிதம்பரமோ தத்தரி தச்சொணு தாம் கடதக தத்தரி தச்சொணு தீம் கடதக தத்தரி தச்சொணு தத்தடிங்கு தக தீமி தச்சொணு தக்க தடிங்கு தக தி தம் தரித ஜொணு தி தம் தரித ஜொணு தி தம் தரித ஜொணு தத்ருடதும் 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 ஆடும் சிதம்பரமோ நமச்சிவாய பொருள் ஆடும் சிதம்பரம்
மீனாட்சி தாயே அகில அண்டத்திற்கும் அன்னையாக விளங்கும் தேவி சக்தியின் அம்சமான மீனாட்சி அம்மனின் கடைக்கண் பார்வை நாடுவது போல் அமைந்திருக்கும் இப்பாடலுக்கு நடனம் புரிய வருகிறாள் குமாரி ஜாஸ்ரீ வட்சா. ராகம் ஆபோகி, தாளமாதி இயற்றியவர் ஸ்ரீ தண்டாயுத பாணி பிள்ளை அவர்கள். மீனாட்சி தாயே அருள் புரிவாயே, மீனாட்சி தாயே அருள் புரிவாயே, மலைய துவஜல் சேயே மருரை வாழ்மாயே, மீனாட்சி தாயே அருள் புரிவாயே, மலைய துவஜல் சேயே மதுரை அருள் புரிவாயே, மலகத்வஜல் சேயே மதுரை வாழ்மாயே, மீனாட்சி தாயே அருள் புரிவாயே, மலகத்வஜல் சேயே மதுரை வாழ்மாயே, மீனாட்சி தாயே அருள் புரிவாயே. வாமனை மணந்தாய்
முரளி மனோகரன், மாயக்கண்ணன், யார் மனதை தான் கொள்ளை கொள்ளவில்லை. தன் பவழ இதழ்கள் வைத்து குழலூதும் அழகில் கோபிகைகள் என்ன, ஆவினங்கள் என்ன, அக்ரிணைகள் கூட மெய்மறந்து விடுமாம். ஆயர்பாடி அழகனின் மீது இயற்றப்பட்டுள்ள அடுத்து வரும் பாடல் நீலமலர் கோல. ராகம் வசந்தா, தாளம் ஆதி. இயற்றியவர் ஊத்துக்காடு ஸ்ரீ வேங்கட சுப்பையர் அவர்கள். இப்பாடலுக்கு நடனமாட வருகிறாள் குமாரி ஸ்வேதா. Oh,
குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பற்றிய இப்பாடலுக்கு நால்வரும் காவடி சிந்து நாட்டியம் புரிவார்கள். கந்தனை போற்றும் வகையாக அமைந்திருக்கும் இப்பாடலில் குறிப்பாக முருகன் அவதாரமும் வள்ளியை மணக்க தொண்டு கிழவனாக வந்து அவளை சோதித்து பின் திருமணம் செய்த காட்சியை அபிநயமாக காணலாம். வில்லினை ஒத்த ராகம் பைரவி தாளம் திஸ்ரம் இயற்றியவர் மகாகவி திரு சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். Thank you.
வடிவேலவா அங்கோ வெப்பு நோருங்கி பொடி பொடியானது வேலவா வில்லினை ஒத்த புருவம் வரைந்தனை வேலவா வடிவேலவா அங்கோ வெப்பு நோருங்கி பொடி பொடியானது வேலவா கையில் அஞ்சல் என கூறி கண்டு மகிழ்ச்சி உண்டாகுதே உண்டாகு
ஃபார்மல் ஃபங்க்ஷன். ஆமாம். Before the conclusion of today's program at the Tillana, there will be a short formal function. I request you all to stay till the end and bless the artists. May I now request the parents of today's stars to accompany our chief guests, Shri Neela Narasan, Guru Srimati Samyukta Varadarajan, and Guru Srimati Sujata Murari on the dais. Now let me introduce the chief guests of today's evening. Shri Neelan Arasu has been serving as the correspondent of Neelan Matriculation Higher Secondary School at Guruvanjeri in Chennai and in Tanjore for the past 25 years. He is renowned for his selfless service in providing quality education for all and especially for students of Standard 12 and Standard 10 as well. He ensures that top class coaching is being provided to help the students pass with flying colors. Besides academics, to ensure that students should shine in all other activities too, the school trains students for cultural and extracurricular events as well. At this juncture, the pandemic having swept the lives of many, Shri Neelan Arasu has been generously contributing for the welfare of people affected. He has served as the president of Chengalpet Kanchipuram Matriculation Private Schools Association, Consortium Private School Tamil Nadu and Lions Club of Chennai Motherland. He has been striving continuously to mold good students and yield better citizens, and I take this moment to pray the Almighty to provide him the strength and support in aiding him continuous service. We welcome you, sir. I request Mr. Jayakumar to honor Shri Neelan Arasu. Now let me introduce Guru Srimati Samyukta Varadarajan. Srimati Samyukta Varadarajan is a postgraduate in commerce and has also completed a diploma course in Indian arts. Hailing from a family of artists, Srimati Samyukta gave her first stage performance at the tender age of 5. She learned Bharatanatyam from her aunts, late Srimati Neela Balasubramanian, founder of Natarajan Natya Niketan, Chennai, and Srimati Raji Narayan, founder of Nritya Geetanjali, Mumbai. She had been a performing artist for about 20 years and later started her dance school, Shri Varnisa Kalalaya, in 1991. She has trained hundreds of students and till date, 61 students have had their Bharatanatyam arangetram under her tutelage. Apart from Bharatanatyam, she also teaches folk dances like Kummi, Kolatam, Pinnal Kolatam, Kavadi and Karagam. She has also choreographed several dance dramas on various themes. She has also choreographed dance dramas on several themes like Meenakshi Kalyanam, Sita Kalyanam, Vallimalai Kuravanji, Swami Vivekanandar, Bhakta Markandeyar, Swami Ayyappan, Padinettu Puranangal, Atta Veerattanam, Ponnolir Bharatham, Arivial Valarchi, Marangal, and so on. She got the Best Bharatanatyam Guru Award from VDS Arts Academy, Chennai for the year 2002. Other titles bestowed upon her include Natya Mamani, Nritya Kalaivani, Nardana Sironmani, and Natanakala Sironmani. Recently, she was awarded with the Sevai Sevmal Virudu by the South Indian Social and Cultural Association. She has also accompanied on violin for many dance programs for over a decade. She has also bagged awards for Harikatha recital from Tamil Isai Sangam. She has adjudged various inter-school and inter-college dance competitions, including the dance competition at Sarang, the cultural festival of IIT Madras. She appeared in Jaya TV as a special guest to judge the performances in the dance show Takadimita, and also chaired as a special judge for dance competitions
held by Rasika Ranjani Sabha, Kolkata. Hearty welcome, ma'am. Mother of Kumari Shweta will now honor Guru Srimati Samyukta Varadraja. Now let me introduce Guru Srimati Sujata Murari. Srimati Sujata Murari is a graduate from Sri Venkateshwara Music and Dance College, Tirupati. Under the tutelage of distinguished dance exponent, Srimati S. Jamuna Rani, who is a PhD in dance. She honed her dance skills with utmost commitment and dedication. A well-accomplished danceuse and guru to several aspirants, she started her institution, Swaralaya Music and Dance School, situated at R.V. Nagar, Kodungayur, and is currently into her 23rd year of teaching. Also, she has given several enthralling performances in various leading sabhas. A warm welcome to you, ma'am. Now, mother of Kumar Heta Shri will honor Sujata Murari, ma'am. Sabari Swaminathan, Guru of Srimati Jayalakshmi Venkatesan, will now be ordered. All the children will now honor Guru Srimati Jayalakshmi Venkatesan. Now, Selvi R. Premalata will be honored by Srimati R. Jayanti, mother of Kumari S. Sweta. Now Selvi R. Premalata will be honored. Selvi R. Premalata will be ordered now. Now Srimati Malini Kumar will be ordered. Nagashri S. Narayanan will be now be ordered. Namaskar.
Shri K.R. Suresh will now be honored. Our Omkarnath will be honored now. Sainath, Pradhama Sishyan, all rounder. மேக்கப் சண்முகத்தாய் அழகுக்கு அழகு சேர்ப்பது அவர் கைவந்த கலை. அனுஜா அவளுக்கு ஏதோ கொடுக்குறேன்னு யாருமா ஃபோட்டோகிராஃபர் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சுரேஷ் கண்ணா the electrician will now be honored. Now Shri Sivakumar will be honored for stills and video. Shri Nandakumar will be now honored for catering services. Now I request Sri Neelan Arasu to come up and say a few words and bless today's artists. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீ திவ்யா நாட்டியாலயாவின் ஸ்ரீமதி ஜெயலட்சுமி வெங்கடேசன் அவர்களுடைய குருநாதர் அவர்களுடைய வழித்தோன்றலாக வந்திருக்கும் மாணவர்களுடைய அரங்கேற்றம் இங்கே சிறப்பாக நடைபெற்றது. என்னையே அழைச்சாங்கன்னு முதல்ல எனக்கே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. என்னுடைய நண்பர் திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து அவங்களுடைய சிஸ்டர் ஜெயலட்சுமி அவங்க பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னாங்க, நீங்கள் பள்ளி நடத்துகிறீங்க அதனால் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே 30 ஆண்டு கால அனுபவத்தில் பல அரங்கேற்றங்களும் சலங்கை பூஜைகள்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். பள்ளிக்கூடங்களில் ஆண்டு காலம் வந்து ஆண்டு விழா நடத்திட்டு வரோம். எனக்கு தெரிந்து நிகழ்ச்சி நடத்துகிற ஆசிரியர் வந்து பதட்டம் இல்லாமல் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது தான். ஏன்னா நான் நடத்தினேன்னா எனக்கு அனுபவம் இருக்கும், கண் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும், அவங்க போயிட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களா அதுன்னு. இந்த அம்மா பார்த்தாங்க ஒரு நட்டவங்க வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு அமைதி, நான் ரொம்ப நேரமும் அவங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எந்த அளவுக்கு ட்ரைனிங் பர்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்குன்றதை நான் அந்த பின்புலத்தை பார்த்தேன். குறிப்பாக இங்கே நம்மடைய வீட்டிற்கின்ற வயதில் மூத்த ஸ்ரீமதி சபரி சாமிநாதன், சம்யுக்தா வரதராஜன் அவர்கள்லாம் வந்து அவங்கள பின்புலத்தை இப்போ ஜெயக்குமார் அவர்கள் சொல்லும்போது உண்மையை பிரமிப்பாக இருந்தது. அவங்க வயசு ஒரு தடையே இல்லைன்றது அவங்கள பார்த்து நான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அவங்க இரண்டு பேரும் மிகப்பெரிய திறமைசாலிகள், அனுபவசாலிகள். அம்மா வந்து விஆர்எஸ் வாங்கிட்டும் இந்த பணியில் வந்து முழுமையாக செயல்பட்டுருக்காங்கன்னு கேள்விப்படும்போது இன்னும் அதில் வந்து ஈடுபாடு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சது. குறிப்பாக ஆசிரியர்கள் வந்து
ஒரு 100 குழந்தைகளை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பல ஸ்கூலில் அவங்க வந்து லீடிங் டீச்சிங்க டீச்சராக இருக்காங்க. அந்த ஆசிரியருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு அரங்கேற்றம் இல்லை சிலங்கு பூஜை பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல பார்க்கும்போது உங்கள் பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் தான் இந்த குழந்தைங்க சிறப்பாக ஆடினதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். பெற்றோர் துணை இல்லைன்னா ஆசிரியர் மட்டுமே இந்த விஷயம் சாதிக்க முடியாது. அனுபவத்தை பேசுகிறேன், பெற்றோர் கொடுத்தா தான் பண்ண முடியும். பெற்றோர் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அப்படி பார்க்கும்போது ஜெயலட்சுமி வெங்கடேசன் அவர்கள் வந்து சிறந்த மாணவர்கள் மட்டும் இல்லை சிறந்த பெற்றோர்களையும் அவங்க வச்சுருக்காங்க. அது வகையில் அவங்க கொடுத்து வைத்தவர்கள். இங்கே நம்மிடையே வந்து வருகை தந்திருக்கின்ற சுஜாதா அவர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சாய்நாத் அவர்கள் சொல்லும்போது ஒரு அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக இருக்கணும், நான் வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனராக இருக்கணும். என் ப்ரோட்டோக்கால் இருந்தேனா என்னுடைய பள்ளிக்கூடமாக இருந்தால் என்னுடைய காலேஜாக இருந்தால் நான் அப்படி தான் வச்சுருப்பேன். ரெண்டு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணி உங்கள்கிட்ட வந்து விலகிடுறேன். நான் ரொம்ப நேரமாக இங்கே வந்து நோட் பண்ணது வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டேன். அந்த டிவி வழியாக பார்த்துட்டு இருந்தேன், அந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குது, ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, லைட்டிங் எப்படி இருக்கும், அந்த வீடியோ வழியாக அந்த டிவி பார்த்தேன். இந்த ப்ரோக்ராமோட ஹைலைட்டை எதுன்னு நினச்சேன்னா ரெண்டு விஷயம். முதல்ல அவங்க தேர்ந்தெடுத்த ட்ரெஸ்ஸோட கலர்ஸ், ரெண்டு கான்செப்ட் கலர்ஸ். அதை விட அந்த மேக்கப் மேடம் பேர் என்ன சொன்னீங்க, சண்முகத்தாய், உண்மையிலே தாயாகவே விளங்கியிருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு அதிகமாக அந்த ரோஸ் பவுடர் வச்சு பண்ணாமல் அழகை வந்து அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நிறைய மேக்கப் மேடம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் வருவாங்க, பணத்துக்காக மட்டும் பண்ணுவாங்க, அவசரத்துக்கு பண்ணுவாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுடைய பாடி நேச்சர், அவங்களுடைய கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய மேக்கப் வந்து அந்த பர்ஃபுல்லாக இருந்தது. அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு 8 பாட்டுக்கு அப்புறம் பாரதியார் பாட்டு வரும்போது நானே கொஞ்சம் தயக்கமாக இருந்தேன், இந்த குழந்தைங்க ஆடுமா மூச்சு வாங்குமா அப்படி. அந்த பாட்டு வந்து கண்டிப்பாக அந்த நாட்டிய நாடகம் மாதிரி பண்ணணும். அது நான் அதை யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், ஜெயக்குமார் அவருக்கும் அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த குழந்தைங்க கொஞ்சம் கூட மூச்சு வாங்குறதோ இல்லை வந்து தொடர்ந்து ஆடிட்டுருக்கோம் அப்படின்ற எந்த வைப்ரேஷன் இல்லாமல் சிறப்பாடின அந்த விஷயம் வந்து, முகபாவனை பண்ண விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். பரதன்னும் போது உங்களுக்கு தெரியும் பாவமும் ராகமும் தாளமும் சேர்ந்தது தான். அது எல்லாமே இந்த அரங்கேற்றத்தில் சரியான முறையில் இருந்தது. காரணம், இரண்டு சகோதரிகள் இங்கே பாடிட்டு இருந்தாங்க, அவங்க அந்த குழந்தைங்க ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு இல்லை, அடுத்த பாட்டு பாடிட்டே இருக்காங்க. அவங்க ஜெதி என்ன பண்ணுறாங்க, அவங்க அபிநயம் கொடுத்துட்டாங்களா, அடுத்தலாம் பார்க்கல, என் ஒர்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர் பாடினது. அதுக்கு எங்களுடைய, நான் வந்து திருவாரூர், என்னுடைய மிருதங்க வாசித்தவர் வந்து நாகப்பட்டினம், என்ன அருமையாக அடித்தார் பாருங்கள். அந்த முக்கியமான பகுதியிலெல்லாம் மிருதங்கத்தை இப்படி தான் யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டார் இன்றைக்கி அவர். அதில் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். வயலின் சார் வந்து பாரதியார் பாட்டோனே இடையில் ஒன்று வாசித்தார், நான் ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்த நேரத்தில் அருமையான சின்ன கிளியே அந்த பாட்டை வாசித்தார் பார்த்தீங்களா, அது ஒன்று சிறப்பான அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டியை. கீபோர்டு வாசித்தவரும் ரொம்ப சிறப்பாக அந்த ஆர்கெஸ்ட்ராவே இருந்தது. நட்டுவாங்கன்னு சொல்லி சொல்லுவோம், சில பேர் சிலங்கை பூஜையில் நான் அரங்கேற்றத்தில் நட்டுவாங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்குற நம்மளுக்கே கீழே உட்காந்து, ஐயோ இந்த குழந்தைங்க நல்லா ஆடுதே, நட்டுவாங்க இப்படி பண்ணுறாங்களே, குரலே ஆப்டடாக இல்லையே, அந்த குரலோட சாயலே வரலையே அப்படின்னு. ஆனால் இங்கே சாய்நாத் வந்து எக்ஸலண்ட், நான் ரொம்ப 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 ரசிச்சுக்க, கொஞ்சம் கூட பேசுகிறது இல்லாமல் அவரும் மிருதங்கமும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு ரெண்டு பேர் பண்ண மாதிரியே ஒரு அந்த ஆர்கெஸ்ட்ரா அமைஞ்சது வந்து மிகப்பெரிய விஷயம். அது எல்லாமே, ஆனால் சார்மா அரங்கேற்றது என்ன பண்ணுவாங்கன்னா, டான்ஸ் ஆடுற குழந்தைங்க மட்டும்தான் ஹைலைட் பண்ணுவாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா காமராஜ் மண்டபத்தில் இல்லை வந்து மியூசிக் அகாடமியில் பண்ணும்போது என்ன பண்ணால் லைட்டிங் வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ண இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் இங்கே வந்து டோட்டலாக எல்லாருமே பிரைட்டாக ஆக்கி கொடுத்துருக்காங்க. காரணம், எல்லாருமே பிரைட் பீப்புள்ஸ் ஆர் தேர் இந்த ஸ்டேஜ். தட் இஸ் வை இந்த இடமே ஒரு மிகப்பெரிய பழச்சின் இருக்கு. அந்த அரங்கேற்றம் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து ஃபைனலாக சொல்கிற விஷயம் வந்து, ரிசர்ச் ஓரியன்டாக இருங்க, பரதநாட்டியம் கிளாஸ் மாதிரி நடக்காதீங்க, யூ டேக் இட் ஆஸ் எ ரிசர்ச்.
ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கறது வந்து பாடத்தை, நம்மளாக கற்றுக்கிறது அறிவு, ரைட்டுங்களா? அந்த பரதநாட்டியத்தில் தகப்பனார் தாயாரும் ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் அதை படிக்க வைக்கிறாங்க. மேற்கொண்டு அதை சிறப்பு செய்கிறது திரு ஜெயலட்சுமி வெங்கடேசன் அவர்கள் மாதிரி ஒரு எக்ஸ்போஸ் ஒரு டீச்சர் ஆகணும்னா நிறைய ரிசர்ச் பண்ணோம். நம்ம பாவனைக்கும் அடுத்தவங்க பாவனைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அரக்குந்து எந்த இடத்துல உட்காரணும், எப்படி பண்ணணும், கைய அமைப்பு எப்படி பண்ணணும், நம்ம நாலு பேர் சேர்ந்து செய்யும்போது நாலு பேரும் முகபாவனை ஒரே இடத்துல வருதா, இல்லை நான் ஒரு மாதிரி பண்ணுறேன் அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்களா, இது எல்லாமே ரிசர்ச் பண்ணுறோம். ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் பரதநாட்டியத்தில் அரங்கேற்றத்துக்கு அப்புறம் போர் அடிக்காமல் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இல்லைன்னா என்ன ஆகுனா, அரங்கேற்றம் ஆகிட்டு நான் ஒதுங்கிறேன்னு சொல்லி கண்டிப்பாக வாதியாரே விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பம், அரங்கேற்றம் தான் ஆரம்பம். இனிமேல் தான் அவங்க அதில் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கணும். அவங்க ஒரு ஒரு விஷயமும் அடுத்தடுத்த ஸ்டைலுக்கு எடுத்துகிட்டு போகணும். பெரிய விஷயங்களில் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிதம்பரம் கோயிலில் போய் ஆடிட்டு வருவாங்க. கின்னஸ் ரெக்கார்டில் எங்கள் குழந்தையும் கலந்துக்கிட்டாங்க. அவங்களாம் அழைச்சிட்டு போய் பார்க்கும்போது நம்ம தனியாக பார்க்கும்போது நம்ம குழந்தைய சிறப்பாக தெரியும். நீங்கள் ஒரு ஒரு 1000 பேர் 2000 பேர் 100,000 பேர் டான்ஸ் ஆடுற இடத்துல போய் பார்க்கும்போது நம்ம குழந்தை எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த மேடை வந்து சிறப்பாக இருந்தது. நான் இவ்வளோ பேசுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே வந்து பார்த்ததை நான் சொன்னேன் உங்ககிட்ட. பரதநாட்டியம் பற்றி சொன்னால் அம்மா தான் அதுக்கு சிறந்த கழுவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக எல்லாமே நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், என்னை அழைத்தமைக்கும் வாழ்த்துக்கள். அந்த பெற்றோர்களுக்கு ஆசிரியரை விட்டுறாதீங்க. அரங்கேற்றம் முடிஞ்சோன்னு நம்ம பண்ணுற ஒரே தப்பு என்னென்னா அப்பாடான்னு உட்காருவாங்க, உட்காராதீங்க. இதுதான் ஸ்டார்டிங் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்து அனைத்து குழுவினருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Now I request Srimati Sujata Murari to share her thoughts. எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த அரங்கேற்றம் எப்படி இருந்திருக்குன்னு. அப்படியே கண்ணு அப்படியே புரிச்சு போச்சு. எனக்கு அது நிஜமாகவே இருந்தது. அது இன்றைக்கி ஒரு 3 பேருக்கு தூக்கம் வராது வீட்டில். பொண்ணு, அப்பா, அம்மா, அடுத்தது குரு. நைட்டு ஃபுல்லாக இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா நடந்திருக்கு. அப்புறம் சார் அவரோட தன்னடக்கத்தை எந்த அளவுக்கு வெளிக்காட்டியிருக்காருன்னா, அதுக்கெல்லாம் நாங்களாம் அந்தளவுக்கு இருக்கோமான்றதெல்லாம். ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ் இந்தளவுக்கு வந்து மற்றவங்களை உயர்த்தி பேசுறதுன்றது வந்து அவரோட பெருந்தன்மை அது. ஆனால் இல்லை, அவர் எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி தான் அவர் என்றைக்குமே. ஏன்னா நாங்களாவது கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுனுக்கோம். அவர் ஸ்கூலையே நடத்தி எவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் இந்தளவுக்கு ஒரு தன்னடக்கத்தோடு பேசுறது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அப்புறம் மேடம் பற்றி சொல்லணும், ஜெயலக்ஷ்மி மேடம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது குடும்பமே ஒரு கலை குடும்பமாக இருக்குன்ற விஷயம். இதெல்லாம் போன ஜென்மத்தில் வந்து புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு அமைப்பு கிடச்சிருக்கும் இவங்களுக்குன்னா. அவங்க அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு சின்ன குறை, இல்லை மிஸ் நான் சரியாக ப்ராக்டிஸ் கொடுக்கல, ஆனால் அதெல்லாம் இல்லவே இல்லை. பசங்க சான்ஸே இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதுங்களுடைய மேக்கப் மேன் நிஜமாக அப்ரிஷியேட் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய மேக்கப் அப்படியே தெளிவாக இருந்தது, ரொம்ப ஓவராக இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட், பசங்க போடுறச்சு அதுங்களுடைய சிரிப்பு. எந்த ஒரு இடத்துலையும் அதுங்க தப்பு பண்ணுற ஃபீலோ இல்லை காலில் ஒரு குழந்தைக்கு சலங்கை குத்தித்து அந்த ஃபீலை கூட வெளில காட்டாமல் பண்ணியிருக்குன்னா அதுங்களுக்கு அந்த டான்ஸ் மேலே இருக்கிற மிகப்பெரிய பக்தி. அதெல்லாம் சொல்லி ஆகணும். பசங்க நிஜமாவே ஒவ்வொரு பசங்களும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு நான் அழகுலேயே மயங்கிட்டேன், அதுக்கப்புறம் தான் டான்ஸையே பார்த்தேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு போட்டதுங்க. அப்புறம் இந்த ஆர்கெஸ்ட்ராவை பற்றி சொல்லணும் தானே. மிருதங்க சாரு, வயலின் சாரு, நட்டுவாங்கம், சான்ஸே இல்லைம்மா. அப்புறம் மேடம், ரெண்டு பேர் அவங்க சிஸ்டர்ஸ், நவரத்னம்தான். இந்த ஒரு 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 அரங்கேற்றத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலையை சேர்க்கறது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மட்டும்தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸு. இதை நம்ம இவங்க வந்து ஒழுங்காக இதை பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் வந்து ஒரு அரங்கேற்றம் ஃபுல்ஃபில் ஆகிடும். அது பசங்க என்ன பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஃபுல்ஃபில் ஆகிடும். ஆனால் இவங்களும் அழகாக பண்ணாங்க, பசங்களும் ரொம்ப அழகாக பண்ணிட்டுங்க. உலகத்தில் 3 பேருக்கு மட்டும் சமர்ப்பணம் வைக்கணும். எதுனா ஒரு தன்னிலை இல்லா இறைத்தன்மை கொண்டது வந்து இயற்கை.
அந்த இயற்கையோட ஒப்பிடும்போது ஒரு மூணு பேரை மட்டும்தான் ஒப்பிடலாம். ஒன்று குரு, இன்னொன்று அம்மா அப்பா. ஒரு அம்மா அப்பாவுக்கு தம் பசங்க ஸ்டேஜில் வந்து நின்றாலே போகிறோம், அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி அந்த அரங்கேற்றத்துக்கு எவ்வளவோ செலவாயிருக்கும் அவங்கனா, அதெல்லாம் இது வந்து ஒரு சின்ன செலவு மாதிரி தான் தெரியும் அவங்களுக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, கடன் வாங்கி கூட எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தம் பசங்க அந்த ஸ்டேஜில் நிற்கிறது, அவங்க போடுறது அந்த டான்ஸு, நீச்சம் சான்ஸ் இல்லைங்க. ஒரு அம்மா அப்பா மாதிரி இன்னொருத்தர் உலகத்தில் பெருமாளை விட இவங்க ரெண்டு பேர் தான் குலதெய்வம். பசங்க இவங்கள ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒவ்வொரு விஷயம் நினச்சா அதுங்க பண்ணால் கூட போகிறோம், வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருங்க. அடுத்தது வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னா, இன்றைக்கி அப்பாவோட நிலைமை எப்படின்னா, அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்புக்கு அடைக்கலம் தான். என்ன பண்ணாலும் குழந்தை எங்கே இருக்கோ அது தான் அம்மா சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சீரியல் பார்க்குறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, விட இல்லவே இல்லைங்க. அவங்களுக்குன்னு வந்து மைண்டில் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும், 24 hours ஓடும். பசங்களை பற்றி, ஆம்பியானை பற்றி, இவனை பற்றி, மொத்த பேரை பற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சமயத்தை அவங்க ரிலாக்ஸேஷன் எடுக்கிற ஒரே விஷயம் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். சில பேர் வந்து பெருமாள் பாட்டு பாடுவாங்க, சில பேர் சீரியல் எடுப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு சீரியல் பார்க்குற சமயத்துலேயோ இல்லாடி பஜனை பண்ணுற சமயத்துலேயோ மட்டும்தான் தன்னை மறந்துருக்காங்க. தன்னை மறந்து இருக்கிற அந்த ஒரே விஷயத்துக்கோசரம் அந்த சமயத்துலேயும் குழந்தைங்க என்ன பண்ணுறது, ஏதா பண்ணுறது, இதுதான் சுற்றி முற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு அம்மாவோட நிலைமை. ஆனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் ஒரு அம்மா எல்லாத்தையும் பண்ணுவாள், எல்லாம் செய்வாள். இதை எடுத்தியா, அதை எடுத்தியா, அதை எடுத்தியா, இதை எடுத்தியா. வீட்டில் அம்மா சவுண்டு மட்டும்தான் ஜாஸ்தியாக கேட்கும், ஏன்னா பசங்களை அந்தளவுக்கு பாதுகாக்கணுன்ற ஒரே விஷயத்துக்கோசரம். ஆனால் நம்ம ஒரு நாள் கூட அம்மா நீ தண்ணி சாப்பிட்டியாமான்னு நம்ம வந்து இது வரைக்கும் கேட்டதே இல்லை. நீ எடுத்துன்னு போய் கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவங்க, ஏன்னா அந்த அடுப்பில் உட்காந்து வேந்துட்டு தண்ணி சாப்பிட கூட தோணாது ஒரு அம்மாவுக்கு. ஏன்னா பசங்களை பார்த்துக்கணும், இவங்கள பார்த்துக்கணும், அவங்கள பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு நம்ம என் வாழ்நாள் ஃபுல்லாக சமர்ப்பணம் கொடுத்தாலும் ஈடாகவே ஆகாது. அடுத்தது அப்பாவை பற்றி சொல்லணும்னா, கண்டிப்பு இன்றைக்கி இருக்கிற அப்பாங்களுக்கு கண்டிப்பு போயிடுத்து, அம்மாவோட பார்ட் எடுத்துன்ட்டாங்க ஃபுல்லாக, நான் பாசம் காட்டுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில். எப்படின்னா தான் தன்னுடைய அம்மா கிட்ட விளையாடினதை தான் தன் பொண்ணுக்கிட்ட விளையாடணும்னு ஆசைப்பட்றாங்க. அதாவது அந்த பொண்ணு என்ன பேசினாலும் அது வந்து தன்னுடைய அம்மாக்கிட்ட நான் எப்படி, ஒருவேளை எங்கள் அம்மா என்கிட்ட இப்படி விளையாடிருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அந்த ஒரு நினைப்பிலே தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பசங்களும் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுங்க, அதுங்க கடைக்கு போகிறது, நீ வேண்டாமா நான் அப்பா வயசுக்கு போகிறேன், ஏன்னா அப்பா மட்டும்தான் பில்லை பார்க்காம துணி எடுப்பார், இது நடக்கும். ஆனால் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருடைய இது தன்னிலை எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. ஒரு அம்மா அப்பா, அப்பா பசங்களுக்கோசரம் தான் சம்பாதிக்கிறார், எல்லாமும் அப்படி தான் பண்ணுறாரு. ஆனால் ஆனால் பசங்களுக்கு அந்த பண வேல்யூ காட்ட வேண்டியது அப்பாவோட முக்கியமான கடமை. ஆனால் என்ன பண்ணுறோன்னா, சரி மிஸ் அப்போனா என்ன பண்ணலாம், சேர்த்து வைக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரி மிஸ் சேர்த்து வச்சா க குழந்தைக்கு பொறுப்பு வந்துடுமா, டெய்லி 1 ரூபா கொடுங்க, உண்டியில் போட்டோம், சேர்த்து வச்சா வந்துடுமா, வராது. என்ன சொல்லணும்னா, இந்த பணம் எப்போ ஒரு அப்பா வந்து சம்பாதிக்கிறச்சு இந்த பணம் நம்மளுக்கு இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்குன்னு யோசித்து தான் ஒரு விஷயத்தையே பண்ணுறார் அவர். ஆனால் தனக்குன்னு எந்த ஒரு செலவும் பண்ண மாட்டார், ஆனால் குடும்பத்துக்கோசரம் பண்ணுவார். இந்த ஒரு நினைப்பை பசங்களுக்கு விதைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. நான் ஏன் டான்ஸை பற்றி பேசாமல் எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக பசங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு அம்மா சொல்லி கொடுக்கணும். அப்பா வந்து நீ என் பைசா எடுத்து செலவு பண்ணாத அப்படின்னு எந்த ஒரு அப்பாவும் சொல்லவே மாட்டான், பசங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பார். ஆனால் ஒரு அம்மா சொல்லி ஆகணும், இன்றைக்கி அப்பா சம்பாதிக்கிற பைசா நீ சேர்த்து வைக்க கொடுக்குறேன், ஆனால் இதை நீ ஒரு பிச்சைக்காரனுக்கு போட்டால் கூட அப்பாவோட பர்மிஷன், அப்பா அம்மா பர்மிஷன் இல்லாமல் நீ போடக்கூடாதுன்னு வந்து மைண்டில் வந்து தீர்மானமாக சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு உரிமை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் செலவு பண்ணுற உரிமை அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த ஒரு போர்ஷனை வந்து பசங்களுக்கு, நீ ஒவ்வொரு பைசாவும் எங்களை கேட்டுந்தான் செலவு பண்ணணும், இந்த ஒரு ஆணித்தரமான அழுத்தத்தை கொடுத்தோன்னா நாளைக்கு அந்த குழந்தைங்க பணத்தை எப்படி பாதுகாக்கணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு அம்மா, இப்படிப்பட்ட ஒரு அப்பா, இவங்க ரெண்டு பேருக்கும் சமர்ப்பணம் ஒரு குழந்தை பண்ணியே ஆகணும். இதையும் தாண்டி குரு கிட்ட வரச்சு அம்மாவோட அன்பு, அப்பாவோட கண்டிப்பு, இதில் இன்னொரு ப்ளஸ் ஞானம், இதை மூணுத்தையும் ஒருங்கிணைங்க பெக்கிறது தான் வந்து குருவனுடைய ஒரு ஐடியா, அந்த ஒரு உருவம். ஒரு குருவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த குழந்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயம்.
அன்பா சொல்லி கண்டிப்பாவும் நடந்து அனுபவத்தையும் அறிவையும் போதிக்கும் போது தான் ஒரு குழந்தைக்கு வந்து ஞானன்றது பிறக்கிறது. அப்போது இன்னைக்கு பண்ணுறச்சு மேடம் என்கிட்ட பேசுனாங்க இன்னைக்கு, இல்லை மிஸ் எனக்கு டைமே போகல. நான் சொல்கிறேங்க, நானும் ஒரு குரு தான். என்னுடைய குருவை நினச்சிருந்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பண்ணுவேன். நான் எங்கள் அப்பா அம்மா குருவை நினச்சிருந்தான். ஆனால் இன்றைக்கி அவங்க பேசுகிறச்சு என்ன தோணித்துன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை மிஸ். என்றைக்குமே குருவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையவே கிடையாது. இந்த வரத்துக்கு சான்ஸே இல்லைங்க. பசங்க என்ன தான் நல்லா பண்ணால் கூட இல்லை, இந்த இடத்துல இப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த இடத்துல அப்படி பண்ணியிருந்தா, நைட்டு ஃபுல்லாக இதை தான் யோசிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் கிளாஸ்லையும் இதை தான் வந்து சொல்லுவாங்க அந்த டான்ஸில், நீ இதை வந்து இந்த இடத்துல இப்படி மாற்றிக்கும் அப்படின்வாங்க. ஏன்னா என்னோடய குரு எப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணுவேன் நான், டெய்லி மாற்றுவாங்க, அபிநயத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சாயந்தரம் ப்ரோக்ராம்னால் காலையில் மாற்றிடுவாங்க, சுஜாதா நீ இந்த இடத்துல இப்படி பண்ணு அப்படின்வாங்க, நானும் அதை பண்ணுவேன். ஒருவேளை இதனால தான் என்னவோ எனக்கு டான்ஸில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் நான் கற்றுன்றேன்னா, குரு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற சொல்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ண ஆரம்பித்தோன்னா குரு என்ன நினைக்கிறான்றதை வந்து நம்மளால் வந்து கிரகிக்க முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்டால் கண்டிப்பாக முடியும். அதாவது வந்து சமர்ப்பணம், இதை தான் சமர்ப்பணம் சொல்கிறது. ஒரு குருக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா குரு என்ன நினைக்கிறார், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு குழந்தை நிஜமாகவே கற்றுக்கும். ஆனால் இன்றைக்கி நிஜமாகவே நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஒரு கொரோனா சமயத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கிறச்சு ப்ராக்டிஸ் கூட போயிருக்காது தான் எனக்கும் அது தோணித்து. இன்றைக்கி காலையில் கூட நான் பேரண்ட்ஸ்கிட்ட பேசினேன், நான் எப்படி மிஸ் எப்படி உங்களால் எப்படி ப்ரோக்ராம் பண்ண முடியுது, ப்ராக்டிஸ் எப்படி பண்ண முடியுது. அதுக்கு இங்கே வந்து பார்த்தா பிரம்மாண்டம் தான். ஆர்கெஸ்ட்ராலேருந்து மிஸ்ஸுலேருந்து ப்ராக்டிஸ்லேருந்து பேரண்ட்ஸு அவங்களுடைய ஒரு கோஆர்டினேஷன் சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கூட தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பசங்களும் நல்லா போட்டதுங்க அண்ணா இன்னைக்கு. அப்புறம் வேறு என்ன சொல்லணும், நான் பசங்களை பற்றி சொல்லலாமா? பசங்கக்கிட்ட வந்து அப்பிரமிதமான நாலேஜ் இருக்குது. நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ பசங்க அது வழியில் தான் வருங்க. ஒரு அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாரோ அது வழி தான் பசங்க நடக்க ஆரம்பிக்குங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், டிஸ்கவரி சேனல் தான் வந்தது. அதில் ஒரு புலி வந்து ஒரு சிங்கம் வந்து மானை வந்து அடிக்கிறது, அது பார்க்குறதுக்கு கர்ண கொடூரமாக இருக்குது. சீ, அந்த இதை சேனல் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அன்றைக்கி அந்த குழந்தை வந்து என்னுடைய பொண்ணு தான் வந்து சொன்னான், அம்மா நீ ஏமா இதை எப்படி பார்க்குற, சிங்கத்துக்கு மான் தான் சாப்பாடுன்றச்சி அதையும் உனக்கு ஏன் இவ்வளோ அருவறுப்பாக தெரியுது, அது புல்லு சாப்பிட்டா செத்து போயிடுமா அது. அப்போ இயற்கை என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி அம்மா அப்பாவையும் குருவையும் கொடுத்த இயற்கை நாளைக்கு பசங்களும் இந்த லெவலுக்கு குரு மாதிரியும் அவங்க அப்பா மாதிரியும் வளரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பசங்க அப்படியே கண்டிப்பாக வருவா. நிஜமாக நல்லா இருந்தது எனக்கு. இதை தவிர வேறு எதுவும் எனக்கு சொல்ல தோணலை. அப்புறம் சபரி மேடம், சம்யுக்தா மேடம் அத்தை தான், எனக்கும் அத்தை தான் அவங்க. ஏன்னா அவங்கள பற்றி புகழ்ந்து புகழ்ந்து சொன்னாங்க, அதுலேயே தெரிஞ்சது அவங்களுடைய குரு பக்தி எந்த லெவலுக்கு ஜெயலட்சுமி மேடம்க்கு இருந்திருக்குன்றது. நிஜமாவே இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு எனக்கும் கொஞ்சம் பொறாமையாக தாங்க இருக்கேன். ஏன்னா எனக்கு என் தங்க பாட்டு பாடுவாள், அவள் வீணை சொல்லித்தருவாள், நான் டான்ஸு பாட்டு வீணை இதெல்லாம் சொல்லித்தருவோம். ஆனால் இவங்களை பார்க்குறச்சு குடும்பமே இப்படி இருக்கிறச்சு புண்ணியந்தாங்க. பெருமாளோட அருள் இவங்களுக்கு கண்டினியூஸாக இருக்குது. இதே மாதிரி இவங்களுடைய அந்த திவ்ய கலாலயா அது நிச்சயமாகவே நல்லபடியாக இன்னும் நல்ல 100 வருஷத்துக்கு நல்ல இதே மாதிரி போய்கிட்டே இருக்கணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. பெருமாளுடைய கட்டாஷ்டமும் அதே தான், அவங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும், எல்லாமும் நல்லா இருக்குது. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐ டேக் திஸ் மூமெண்ட் to welcome Lion KMJ Ashok Kumar, who is renowned for his social service across Chennai, and he is also a document writer. Hearty welcome, sir. I request Mr. Ashok Kumar to come to the dais and say a few words and bless today's artists.
ஸ்ரீ திவ்ய நாட்டியாலயா. இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரம் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீமதி ஜெயலட்சுமி வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே நாட்டியமாடி முடித்த நான்கு நாட்டிய பேரொழிகள் குமாரி இதாஸ்ரீ மற்றும் குமாரி எஸ் வேதா மற்றும் குமாரி பி ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் குமாரி டி ஜாஸ்தி வர்ஷா. இப்போ இவங்கெல்லாம் வந்து நாட்டியம் ஆடி முடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு வந்து நாட்டியம் ஆடுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குரு இருப்பாங்க. அவங்க தான் ஸ்ரீமதி ஜெயலட்சுமி வெங்கடேசன். அவர்களுக்கு இப்போ இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது ப்ரோக்ராம் நான் அட்டன் பண்ணுறது அவங்களோட ப்ரோக்ராமில். ஏற்கனவே வந்து அஸ்தனாபுரத்தில் வந்து ஒரு அங்கே சலங்கை பூஜை வந்து நடத்தியிருந்தாங்க நடத்துனாங்க. அதுக்கு எங்கள் அரிமா சங்கத்திலேருந்து லயன்ஸ் கிளப் கவர்னர்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லா பணிச்சு கொடுத்தாங்க. இப்போது இந்த நம்ம குளம்பாட்டு பகுதியில் காமாட்சி கல்ச்சர் அகாடமியில் இந்த ப்ரோக்ராம் நடந்து நான் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி கூட வந்து இவங்க மேடம் கேட்டாங்க நல்ல இந்த டான்ஸ் லைனில் வந்து நல்ல அறிமுகம் ஆகி நல்ல அதை சிறந்து விளங்குற மாதிரி ஒருத்தர் ஒரு சீஃப் கெஸ்ட் வேணும் கேட்டாங்க. நான் அவட உடனே எங்கள் லயன்ஸ் கிளப்பில் வந்து டாக்டர் கல்யாணி மேடம் இருக்காங்க அவங்கள அப்ரோச் பண்ணவுடனே அப்புறம் மேடம் அவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி ஸ்ரீமதி சுஜாதா முரளின்றவங்க இருக்காங்க அவங்க திருப்பதியில் வந்து அங்கே தான் நிறைய ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டுருக்காங்க அங்கே தான் படித்தாங்கலாம் சொன்னாங்க. சரி சொன்ன அப்புறம் சொன்ன உடனே தான் நம்ம மேடம் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்து கொடுத்துருக்காங்க. மேடம் அவர்களுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து இப்போ லேட்டாக வந்த காரணம் வந்து எனக்கு போரூரில் வந்து லயன்ஸ் கிளப்பில் வந்து ஃபங்க்ஷன் நடந்துருக்கேன். எனக்கு அதாவது கேபினட் இன்ஸ்டலேஷன் ஒரு ஃபங்க்ஷனு நான் எட்டேபிளில் இருக்கிற ஆள் நான் அதில் அதனால் இப்போ பாதிலே ஏன்னா இவங்க எல்லாம் குடும்ப நண்பர்கள் எல்லாமே சரி அப்படி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் அவர் வந்தேன். காலந்தாத்த விரும்பலை எல்லா அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கிரேசிங் த ஒகேஷன் சார். நவ ரிக்வஸ்ட் ஸ்ரீ ஜெயக்குமார் டு கம் டு தி டேஸ். ஹீல் பி ஆனர்ட் நவ். ஆல்சோ வெல்கம் மிஸ்டர் பன்னீர்செல்வம். Now Shri Jayakumar will be honored. He is a constant pillar of support for Guru Srimati Jayalakshmi Venkatesan. Now I welcome Guru Srimati Samyukta Varadarajan to come up and bless today's artists. ஸ்ரீ குருபியோ நமகா. அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப பேசலை ஏன்னா நேரம் காலம் எல்லாம் டைம் ஆகிடுது. அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி குருவுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும். அதனால் எங்கள் குடும்பத்தில் மூத்தவள் எங்கள் எல்லாருக்கும் அக்கா. நம்ம ஜெயந்திக்கும் அத்தை, நாங்கள்லாம் அத்தை, எல்லாருமே பாடினவா நாங்கள் எல்லாருமே. அதனால் அந்த மூத்த சகோதரியை விட்டு ஆர்டர் பண்ண சொல்கிறேன். அவளுக்கு ஒரு நடராஜர் விக்கிரத்தை கொடுக்கும்.
ஆல் ஆர் வெல்கம், தேங்க்யூ. அண்ட் பர்டிகுலர்லி பேரண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப வணக்கம் சொல்கிறேன். குழந்தைலாம் ரொம்ப நல்லா ஆடுனா இந்த பரத கலைங்கள் வந்து சாமானியம் இல்லை. இது வந்து கலைமகள் நிறையா இருந்தால் தான் அலைமகள் வருவான். அலைமகள்ங்கிறது பணம், கலைமகள். இப்போ நீங்கள்லாம் உக்காந்துக்கிற சேரும் ஒரு கலைமகள் தான். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் கலைமகள் ஆசீர்வாதம். அவள் ஆசீர்வாதம் இருந்தால்தான் அலைமகள் என்னும் பணம் கிடைக்கும். இங்கே கீபோர்டு வாசிச்சு என் கசின் பிரதர் ஓக்கல் பப்பின் ஓக்கல்னா பாட்டு, அது பாருங்க ரெண்டும். என்னுடைய கசின் சமிதா வரதராஜன் கசின் ஜெயந்தி எங்கள் அண்ணன் ஒன்று. இந்த பரத கலையில் நான் 15 வருஷமாக பென்ஷன் வாங்குறேன். பென்ஷன் நாட்டியத்துக்கு, பரதநாட்டியத்துக்கு கலாட்சேத்திரம் மூலமாக 5,000 ரூபா பென்ஷன் வாங்குறேன். இப்போ நான் ஐம்போல்டு 85 இயர்ஸ். ஸோ ஐ எம் சாரி டு ஸ்பீக் வித் யூ. ஃப்ரம் கங்க்ராச்சுலேஷன், பி ஹாப்பி. ஸ்ரீ திவ்யா நாட்டியாலயா, க்ரோபேட், சென்னை 6,44. சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் அவார்டட் டு பி ஸ்ரீ மகாலட்சுமி ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் அ கோர்ஸ் இன் பரதநாட்டியம் on Saturday, the 7th August, 2021. V. Jayalakshmi Venkatesan, Director. ஸ்ரீதிவ்யா நாட்டியாலயா, க்ரோம்பேட், சென்னையில் 6,44. சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் அவார்டட் டு குமாரி வி ஹிதாஸ்ரீ ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் அ கோர்ஸ் இன் பரதநாட்டியம் ஆன் சாட்டர்டே த 7th August, 2021. வி ஜெயலட்சுமி வெங்கடேசன், டைரக்டர். ஸ்ரீதிவ்யா நாட்டியாலயா, க்ரோம்பேட், சென்னை 6,44. சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் அவார்டட் டு குமாரி எஸ் ஸ்வேதா ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் அ கோர்ஸ் இன் பரதநாட்டியம் ஆன் சாட்டர்டே த 7th August, 2021. வி ஜெயலட்சுமி வெங்கடேசன், டைரக்டர். ஸ்ரீதிவ்யா நாட்டியாலயா, க்ரோம்பேட், சென்னை 6,44. சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் அவார்டட் டு குமாரி டி ஜா ஸ்ரீவத்ஷா ஃபார் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் அ கோர்ஸ் இன் பரதநாட்டியம் ஆன் சாட்டர்டே த 7th August, 2021. வி ஜெயலட்சுமி வெங்கடேசன், டைரக்டர்.
பத்திரிகை புரிஞ்சிருக்கும் பல்லாவரம் சார் பதிவாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல் நாகர்கோவிலிருந்து வந்திருக்கும் பிஷப் பன்னீர்செல்வம் சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல் ஏர்போர்ட்லேருந்து உதயகுமார் அவர்கள் லைன் உதயகுமார் வந்திருக்காரு, அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. மாலை வணக்கம். முதல்ல சொல்லணும்னா என்னோடய குரு சம்யுக்தா வரதராஜன் அவங்களுக்கு, அவங்க வந்து எனக்கு அந்த அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா 3 times வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே தடையாகி போச்சு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எப்படி பண்ணுறது கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனில் இருந்தது. காட்ஸ் கேட், என்னோடய அத்தை குரு, என்னோடய பாடின அத்தைகள் எல்லாருமே மோட்டிவேஷன் கொடுத்து கவலைப்படாத நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்து பண்ண அத்தை எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸ். என்னோடய அத்தை சபரி சுவாமிநாதன், எங்கள் அப்பாவோட சிஸ்டர், அவங்க வந்து இப்போது கீர்த்தி சுரேஷ் ஆக்டர் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா மேனகாக்கு எங்கள் சபரி சுவாமிநாதன் தான் அரங்கேற்றம் பண்ணாங்க. நடிகை மேனகாக்கு எங்கள் சபரி சுவாமிநாதன் அத்தை தான் அரங்கேற்றம் பண்ணாங்க, கீர்த்தி சுரேஷோட அம்மாவுக்கு. எங்கள் அப்பா வந்து இளையராஜா ட்ரூப்பில் சந்திரபாபு வாய்ஸ் பாடியிருக்காரு. அதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய சினியிலெல்லாம் ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி எல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், என்னோடய தம்பி ஜெயக்குமார் அவங்க ஒய்ஃப் காயத்ரியும் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய டாக்டர் இல்லா தனுஜா அண்ட் ஹரி எனக்கு எக்கச்சக்கமாக மோட்டிவேஷன் கொடுத்து, என்னோடய டாக்டர் இல்லா தனுஜா வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப், ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதே மாதிரி வந்து மேக்கப் பண்ண பேரண்ட்ஸ் வந்து நான் எப்போ சொன்னாலும் மழையோ காத்தோ, இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் 10 days பேக் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் மழை. இந்த ஸ்வேதான்ற பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லாங்லேருந்து வருவாங்க, டெய்லி பாவம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே போவாங்க, டெய்லி மழையில் நினைஞ்சிட்டு போவாங்க. எனக்கு வேறு ஒரே டென்ஷனாக இருக்கும், ஐயோ மழையில் நினைஞ்சிட்டா குழந்தைக்கு ஃபீவர் வரப்போகுது அப்படின்னு, அவங்க பாவம் நினைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. என்னோடய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பேரண்ட்ஸ் வந்து 4 பேருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். என் குழந்தைகளும் அப்படி தான், நான் என்ன சொன்னாலும் ஓகே மிஸ், ஓகே மிஸ், ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி பேரண்ட்ஸ் குழந்தைகள் அத்தனை பேரும் பண்ணிக்கா. அதே மாதிரி நந்தினி என்னோடய கசின் சிஸ்டர், அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி மேக்கப் பண்ண சண்முகத்தாய் அண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபி அவங்க எலக்ட்ரிஷியன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Now Shri Hari Aran and Shrimati Tanja will be now on it. Thank you so much for blessing the artist and rendering the word of thanks as well. Nigachi Nirevaga Varvathu Thillana Madhima Kalathil Perumbalam Amayindirukkum Idan Thaadu Viruvirupulladagum Unarchi Ulladagum Irukkum Indraya Thillana Dhanashri Ragathil Adi Thaalathil மகாராஜா சுவாதி திருநாள் அவர்களால் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து மங்களம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திரகத்தும் தீம் தற்று கிட்டத்தும் நாச்சிறக்கு கோரி சாதித்தை தைதித்தை திரகத்தும் கீத்ததோ நுக்கு தக தீம் தற்று கிட்டத்தும் நாச்சிறக்கு கோரி சாதித்தை தைதித்தை திரகத்தும் கீத்ததோ நுக்கு தக தீம் தற்று கிட்டத்தும் நாச்சிறக்கு கோரி சாதித்தை தைதித்தை திரகத்தும் கீத்ததோ தீம் தற்று கிட்டத்தும் நாச்சிறக்கு கோரி சாதித்தை தைதித்தை திரக்கத்தும் கீதகுணகுதக தீம் தற்று கிட்டத்தும் நாச்சிறக்கு கோரி சாதித்தை தைதித்தை திரக்கத்தும் கீதகுணகுதக.
तुम्हारी लीला क्या कहूँ मैं
நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராது சிலை போலவே நின்று நிலை பெயராது சிலை போலவே நின்று நேரமாவதறியாமல் மிக வினோதமான முரளிதர நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதர வெண்மனம் அலைபாயுதே கண்ணா பட்ட பகல் போலெறியுதே திகை நோக்கி என்னிரு புருவம் நெறியுதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போலெறியுதே திகை நோக்கி என்னிரு புருவம் நெறியுதே கண்ணிந்த உன் வேணுகானம் கண்ணா வேத சிரோ மாத்ருஜ சப்த ஸ்வர
स्वीकृत यादव कुल मुरली विख्यात सामजवर गमना